நீலகிரி மாவட்டத்தில் வருடந்தோறும் நடத்தப்பட்டு வரும் லீக் போட்டிகளில் இந்த வருடம் சுமார் 38 அணிகள் பங்கேற்றது. இதில் ஏ டிவிஷன், பி டிவிஷன், சி டிவிஷன் தகுதிகளாக நடத்தப்பட்டு வரும் கால்பந்து போட்டியில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியிலிருந்து முதன்முறையாக கால்பந்து விளையாட்டிற்காக உதக HADP மைதானத்திற்கு வருகை புரிந்த பழங்குடியின மாணவர்கள், மாவட்டத்தில் கால்பந்து விளையாட்டு என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒன்றாகும். நீலகிரி மாவட்டத்தின் மாணவ மாணவிகள் பலர் விளையாட்டு இட ஒதுக்கீட்டில் கல்லூரி மற்றும் அரசு பணிகளில் பலர் தேர்வாகியுள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதி கால்பந்து விளையாட்டு வீரர்கள் பலர் சிறந்த முறையில் விளையாட்டு திறமை கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் வறுமை காரணமாகவும் மிக தொலைவு காரணமாகவும் போதிய பண உதவி மற்றும் பொருளுதவி இல்லாததால் தங்களால் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள முடிவதில்லை எனவும் அந்த குழுவின் கால்பந்து பயிற்சியாளர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் பழங்குடியின மாணவர்கள் என்பதால் எந்தவித தீய பழக்க வழக்கங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவர்களின் மனநிலையை விளையாட்டின் பக்கம் எடுத்து வர வேண்டும் எனவும், அதற்காக கால்பந்து விளையாட்டின் மீது ஆர்வம் உள்ளோர் உதவி புரிவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் எனவும், தற்பொழுது தங்களால் இயன்றவரை முயற்சி எடுத்து அவர்களை அழைத்து வந்து விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்க வழிவகை செய்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இன்று வருகை புரிந்து உதக HADP மைதானத்தில் போட்டியில் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மைதானம் தாவரவியல் பூங்காவின் அருகில் அமைந்துள்ளதால் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளும் கால்பந்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக விளையாட்டுப் போட்டிகளை கண்டு ரசித்தனர். யுவச்சைதன்ய ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து முதல் தடவையாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே ஃபுட்பால் லீகுக்காக வந்திருக்கோம். இந்த லீகை யுவச்சைதன்யா கிளப்பானது எஸ்டி பசங்களை முன்வைத்து செய்யறதுக்காக எல்லா பிரசிடென்ட் செக்ரட்டரி மற்றும் அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முடிவெடுத்தோம். அதில் நம்ம பக்கத்தில் உள்ள பந்தலூர் கூடலூர் தாலுகாவில் உள்ள அனைத்து எஸ்டி பிளேயர்ஸும் நல்ல முறையில் விளையாடுறாங்க. அவங்கள நல்ல முறைக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டிட்டு யுவச்சைதன்யா கிளப்பானது இந்த பொறுப்பை ஏற்றிருக்கோம். அதில் நமக்கு நீலகிரி மக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு பணத்தட்டுப்பாடும் மற்ற குறைகளும் நிறைய இருக்குது. எங்களுக்கு மேன்மேலும் முன்னேற உங்களோட சப்போர்ட்டு தான் மெயினாக தேவைப்படுகிறது. இதில் எங்களுக்கு முதலாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு உறுதுணையாக இருந்தது மல்லேஸ்வரர் சார். இந்த காந்தல் பகுதியிலேருந்து எங்கள் பகுதிக்கு வந்து எச்சமாக இருக்கார். அவர் தான் எங்களை ப்ரொமோட் பண்ணார். அதில் வேற ஒரு விஷயம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்குது. எங்களை ஊட்டின்னு இங்கே ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுல எங்களுக்கு சான்ஸுகள் பலதும் தந்து இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தது நம்மளோட ரஞ்சித் சார். அவர் தான் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இந்த மாதிரி மேன்மேலும் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. அவருக்கும் மேல் நன்றி. யுவச்சைதன்யா கிளப்பின் பேரில் நன்றி கொடுக்குறோம். இதில் மெயின் என்னென்னா, நம்ம பக்கத்தில் எல்லா ஆளுங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேகரித்த பிறகு தான் இவங்களை நான் கூட்டிகிட்டு வரேன். இதுக்கு 10-13 விளையாட்டு என்னமோ வருதுன்னு சொன்னாங்க. அது விளையாட்டு முடியறதுக்குள்ளாரு மேக்ஸிமம் 150,000 ரூபாய் எல்லாம் ஃபுட்டு அண்ட் ட்ராவலிங் சார்ஜ் அண்ட் ரூம்ஸ் இதுக்கெல்லாம் தேவைப்படுது. இருந்தும் நம்ம அதை எங்களோட யுவச்சைதன்யா கிளப்பானது ஏற்றுக்கிட்டு இந்த எஸ்டி குரூப்பை எஸ்டி பிளேயர்ஸை அங்குள்ள பிளேயர்ஸை முன்னோட்டு கொண்டு வரணும் உள்ள எண்ணத்தோட நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கோம். இது முதல் விளையாட்டு நாங்கள் விளையாண்டோம். அதில் சந்தோஷமாக இருக்குது, அதில் பெருமையாக இருக்குது. அதுக்கு அனைத்து நீலகிரி மக்கள் அனைவருக்கும், ஊட்டியை சேர்ந்த அனைவருக்கும், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும், அதன் உறுப்பினர்களுக்கும், அதன் அனைத்து மெம்பர்ஸுக்கும் எங்களது யுவச்சைதன்யா சங்கத்தின் பேரில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மெயினாக நம்ம இந்த மேட்ரு எடுக்கிறதுக்காக வந்த RMTV அவங்களுக்கு எங்களோட யுவச்சைதன்யா கிளப்பின் பேரில் நன்றி உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் 24 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டுட்டு வந்திருக்கேன். இனியும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. 24 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டுட்டு வந்திருக்கேன். இனியும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே மொத்தமாக நம்ம 30 பேரை கொண்டு வரலாம். எங்களுக்கு பணத்தட்டுப்பாட்டினால ரூம்ஸு அந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்போவே எங்களுக்கு ஃபுட்டு ரெஜிஸ்டர் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம காலையில் வந்துட்டு இப்போது அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு இங்கே இவங்க கொண்டு வர சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது நம்மளோட இனியும் உயர்றதுக்கு எங்களுக்கு இப்போ ஃபுட்டோட விஷயத்தில் ரெஜிஸ்டருக்கு நாங்கள் செலுட் பண்ணணும். ஏன்னா ஃபுட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மத்தியானத்துக்குள்ளதே இவங்க அங்கே சாப்பிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ எங்களுக்கு ஈவினிக்கே ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்களை முன்னோட்டு கொண்டு வர்றதுக்காக. ஏன்னா தப்பான வழியில் போகக்கூடாது இவங்க. அவங்க நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம யுவச்சைதன்யா கிளப்பானது முயற்சி எடுத்துகிட்ருக்கோம்.
YCSA இதற்காக நான் YCSA நிலவி நன்றி.